ராசு, ராசு வாங்கம்மா. என்ன விஷயம்? உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன். பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. அதுக்கு இல்லப்பா, என் மகனுக்கு மில்லு வேலையை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மில்லு வேலை தானே? அதுக்கு என்ன, வாங்கிடுவோம். இது கூட போன மாசம் மில்லுல வாங்கின சம்பளத்துல வாங்கினதே. இது அம்புட்டு மில்லு வேலையில வந்த காசுல வாங்கினதா? ஆமா. மாசம் ஆச்சுன்னா சம்பளம், வருஷம் பிறந்தாக்கா தானு போனஸ், கிம்பளம் அது இதுன்னு வருதுல்ல. ராசு, இந்த ஊருக்கு நீ பொழைக்க வந்தப்ப ஒட்டட குச்சி மாதிரி இருந்த. உங்ககிட்ட ரெண்டு கிழிஞ்ச பேண்ட் சட்டை தான் இருந்துச்சு. சோறு திங்கிறதுக்கு ஒரு தட்டு கூட கிடையாது. நான் தான் போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு தங்குறதுக்கு வீடு பிடிச்சு கொடுத்து திங்கிறதுக்கு தட்டும் சோறும் கொடுத்தேன். அந்த தட்டை கூட நீ இன்னும் திருப்பி கொடுக்கல. நோனோ, பழசெல்லாம் இப்ப நீங்க பேசக்கூடாது. எல்லா பெரிய மனுஷ கடந்த கால வாழ்க்கையும் கேவலமா நாரி போய் தான் கிடக்குது. நோ ரிசி மூலம், நோ நரி மூலம். நான் மில்லுக்கு போறதுக்கு டைம் ஆச்சு, நீங்க விஷயத்துக்கு வாங்க. அதுக்கு இல்லையா, நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி விசுவாசமா என் பிள்ளைய மில்லுல வேலைக்கு சேர்த்து விட்றேன். எத்தனை தடவை வந்து கேட்குறேன், காதலையே வாங்கிக்க மாட்டேங்கிறியே. அவனை எப்படியாவது வேலைக்கு சேர்த்து விட்ருப்பா, உனக்கு புண்ணியமா போகும். வேலைக்கு தானே, கண்டிப்பா சேர்த்துருவோம். முதலாளி கூட கிராமத்திலேருந்து ஆள் எடுக்கிறத பத்தி என்கிட்ட ரொம்ப டீப்பா டிஸ்கஷன் பண்ணாரு. இது வரைக்கும் உருப்படியா ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல படிச்சு ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? இடியட், நான்சென்ஸ். இது வரைக்கும் ஒரு வேலையாவது உருப்படி செஞ்சிருக்கா நீ? இந்த ஆபீஸ்ல நீ தண்டமா தாயே வேலை செஞ்சுட்டு இருக்க. இதோ பார், ஒழுங்கா ஒரு டீ காபியாவது உனக்கு வாங்கி வர தெரியுதா? சுத்தம் பண்ண தெரியுதா உனக்கு? நீ எல்லாம் பியூன் வேலை செய்யலன்னு எவன் ஆழுதா? இந்த லட்சணத்துல ரெக்கமெண்டேஷன் வேற. இதோ பார், இந்த ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு இன்னொரு வாட்டி இங்க வந்த உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். நான்சென்ஸ், இடியட். ஓ தம்பி. அம்மா, என்னமா சொன்னீங்க? நீயும் முதலாளியும் அவ்வளவு நெருக்கமா? பின்ன, நான் அங்க இல்லாம ஆபீஸ்ல ஒரு பொருள் கூட அந்த பக்கம் போவாது. எப்ப பார்த்தாலும் ஓனரு ராஜா ராஜான்னு என் பேரை தான் சொல்லிட்டு இருப்பாருன்னா பாருங்களேன். தம்பி தம்பி, அப்படின்னா முதலாளி வேலையை பத்தி பேசுற சந்தர்ப்பம் வரும்போது அப்படியே என் புள்ள பேரை அவர்கிட்ட சொல்ல. ஓனரு நான் சொன்னா எதை சொன்னாலும் கேப்பாரு. என்ன, எனக்கு கீழே வேலை பார்க்கற ஆபீசர்ஸ் கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா யாருக்கு உங்கள்ட்ட சொன்னோம்ல? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, நான் காசு கொடுத்துறேன். காசு கொடுத்தா வேலை கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும், நீங்க பணத்தை எடுங்க. நியாயமா நீ என்கிட்ட காசே கேட்க கூடாது, ஆனா அநியாயத்துக்கு காசு வாங்குற. ஐயோ, இது எனக்கு இல்ல, ஆபீசருக்கு. வாங்க, இந்த பணம் வாங்கின விஷயத்தை ஊருக்குள்ள யார்கிட்ட சொல்லிட்டு தெரியாதீங்க. ஏன்பா? ஏனா என் வீட்டு வாசல்ல எல்லாம் நின்னுட்டானே, உன் புள்ளைக்கு எப்படி வேலை கிடைக்கும்? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த விஷயத்தை நீங்களும் மாத்தணும். தம்பி! அம்மா, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், கண்டிப்பா வேலை கிடைச்சிடும், நீங்க பயம் இல்லாம போயிட்டு வாங்க. சரியா? உன்ன நம்பி தான் போறேன். பாத்து பாத்து போயிட்டு வாங்க. ஜகா, கிதர ஆயிட்டு அருண் அடக்கம் பண்ணிட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. பாவமே அந்த குடும்பம், பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. சேட்டு, ஏதோ அருணை வச்சுதான் இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு போல.
இப்ப அவனும் செத்து போயிட்டான். அடுத்த வேளை சாப்பாட்டு கூட என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அவங்க அலறல பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாவது அந்த கடவுளை யாருன்னு காப்பாத்திருக்கலாம். இவன் ஃபேமிலி இவ்வளோ ப்ராப்ளம்ல இருக்கும்போது இவன் காதலிக்கலாமா ஜகா? சில சமயம் நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது. அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுமோ நம்ம. நம்ம பிளான் படி அருணும் மீனாவும் ஓடி போயிருந்தா அட பாவம், அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை இந்த மீனா தான் அந்த குடும்பத்தில் வந்து என்ன பண்ணி சமாளிச்சிருப்பா? சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமே அதை பற்றி நினைக்காத, விட்டு ஜகா. அருணை மறக்க முடியாது செட்டு. இன்னும் அவன் செத்துட்டாங்கிறத என்னால் நம்பவே முடியல. என் கண்ணுக்குள்ளே இருக்கான். அவன் கூட பழகின நட்புக்காக அவன் குடும்பத்துக்கு அப்பப்போ ஏதாவது அனுப்பணும் செட்டு. அவங்களுக்கும் சேர்த்து நாம் உழைக்கணும். நீ எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஜெகா. ஏன் எனக்கு கூட நல்லது செஞ்ச, இப்போ அருணுக்கும் செய்கிற. நீ நல்லா இருப்ப ஜெகா. சரி செட்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜாக்லின் எப்படி இருக்கா? ஏன் அவங்களுக்கு என்ன? இல்லை, மீனாவை கூட்டிட்டு கிளம்புனப்ப அவள் என் கூட சண்டை போட்டு வேணா வேணான்னு தடுத்தா. நான் தான் ஒரு ஆத்திரத்தில் நான் அவளை கை நீட்டி அடிச்சுட்டு வந்துட்டேன். அட பாவி. தப்பு தான், என்னை நம்பி வந்த பொண்ணை நான் அடிச்சுக்க கூடாது. அதை நினைச்சாவே மனசு கஷ்டமா இருக்கு சேட்டு. எங்கே போட்டு போலான்னு சொதுப்பிடுமோன்ற ஒரு ஆத்திரத்தில் தான் நான் அவளை அடிச்சிட்டேன். அதான் பொண்டாட்டி பேச்ச கேட்கணுங்கிறது. அவ பேச்ச கேட்டிருந்தா கூட இந்நேரம் அந்த அருண் உயிரோட இருந்திருப்பா. சரி விடுப்பா, நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் நம்ம விதி. சேட்டு, ஜாக்லின் எங்க இருக்கா? நீ அவளை பாத்தியா? ஏதாவது சொன்னாலா? மதியம் கூட பார்த்தான், எதுவும் பேசிக்கல. ஆமா, நீ எப்ப வர? நான் வர நைட் ஆயிடும். அந்த முருகையினால எதுவும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் இல்லை. முருகையனுக்கு கல்யாணம் நின்று போச்சுல்ல, அதுதான் எல்லா ஒர்க்கர்ஸும் பயந்து போயிருக்காங்க. முருகையனையும் காணோம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நான் வந்தாலும் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அந்த சைட்டில் இருக்க மாட்டேன் சேட்டு. அங்கே இருந்தால் எனக்கும் இனிமேல் அங்கே மரியாதை இல்லை. வந்தது நான் ஜாக்லியனை கூப்பிட்டு கிளம்புறேன். முடிஞ்சா போய் ஜாக்லியனை பாரு, எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரெடியாக இருக்க சொல்லு. சரி ஜெகா, நேரில் வா பேசிக்கலாம். சரி. எங்க போய் தொலைஞ்சா? என்னப்பா? ஏய் அம்மா, எங்கடா? அம்மா வெளியதா இருக்காங்க. என்ன விஷயம்பா? பீரோல 10,000 பணம் வச்சிருந்தேன், அத காணோம். வேற எங்க வச்சிட்டாங்க தெரிய பாத்துப்பீங்க? நல்லா தெரிய பாருங்க, கிடைக்கும். காலையில தாண்டா நான் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சேன். ஏய் அக்கா, பீரோல 10,000 பணம் வச்சிருந்தேன், அத பாத்தியா? 10,000 தானே, அதுக்கு ஏன் இப்படி பதறீங்க? பதறாம வெதனல்லு வாங்குறதுக்கு வச்சிருந்த பணம் முடியாது. நீ அந்த பணத்தை எடுத்தியா? ஏன் நான் எடுக்க கூடாதா? நீ எடுக்க வேணான்னு சொல்ல, இந்த பணத்தை ஏன் எடுத்த? அதை என்ன பண்ண? என் பிள்ளைக்கு ஒருத்தர் மில்லுல வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அடி பாவி, வெதனல்லு வாங்க வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்து குடிய கெடுத்துட்டீங்க. கத்தாதையா, நான் கொடுத்துட்டு வந்த பணமும் விதச்ச மாதிரிதான். என்னடி சொல்ற? ஆமா, வேலை விஷயமா பணம் கொடுத்துட்டு வந்தா அதுவும் விதச்ச மாதிரி தானே? அது விதைச்சதா அர்த்தம் இல்லடி, தரித்திரம். போதும் நிறுத்தியா, என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா அந்த தரித்திரமும் விலகி போவோம். அம்மா, நீ என்ன சொன்னால் நீ பண்ணது தப்புமா? என்னடா, உன் நல்லதுக்காக தான் நான் இத பண்ணேன். இப்ப என்ன, அந்த பணத்துல தான் விதைநெல் வாங்கணுமா? வேற பணத்துல வாங்க கூடாதா? இங்க பாரு, இப்ப நான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்ததுனால நிச்சயமா உனக்கு மில்லுல வேலை கிடைக்கும். அப்புறம் ஏன் விதைக்கணும், ஏன் அறுக்கணும்? என்ன கேட்டா, நம்ம நிலத்தை எல்லாம் கூட மில்லுக்காரங்களுக்கே கொடுத்துடலாம். ஒன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டி அரிசி விலை ஏறி போச்சு. இப்படியே போனா தங்க மலையை விட அரிசி விலை ஏறி போயிடும். பசி வந்தா பணத்தை அடி திங்க போறீங்க, இதை ஏண்டி யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. வருஷம் வருஷம் செலவு தான் அதிகமாயிட்டே போகுதே தவிர லாபம் வந்த மாதிரி இல்ல. வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு பேஞ்சு கிடக்குது, இல்லன்னா காஞ்சி கிடக்குது. வானத்தையும் மலையையும் நம்பி உடம்பும் மனசும் ஓஞ்சுதான் கிடக்குது.
வயல்ல விடுற தண்ணி விட நம்ம விவசாயிங்க கண்ணில இருந்து வர தண்ணி தான் அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன நம்ம விவசாயம் பண்ணுங்கற? இப்படியே பேசிட்டு இப்ப சொல்றேன்டி, நீ சோத்துக்கு வழி இல்லாம ஒரு நாளைக்கு ரோடு ரோடா பிச்சை எடுக்க போற. அப்ப இந்த ஊர்ல உள்ளவன் ஒருத்தன் கூட ஒரு வாய் சோறு கூட கொடுக்க மாட்டான். அன்னைக்கு தெரியும்டி இந்த விவசாயத்தினுடைய பெருமையை பத்தி. என்னமா இப்படி பண்ணிட்ட? யார்கிட்ட காசு கொடுத்துன்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டேன். ஐயோ, அபசகனமா பேசாதையா. மில்லுல வேலை உனக்கு உறுதியான மாதிரிதான். அப்படியே மில்லுல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு ஒரு நாள் நீ அந்த மில்லுக்கே ஓனர் ஆயிர போற பாறேன். அதெல்லாம் சினிமால தான் நடக்கும். ஓ வாழ்க்கையிலயும் நடக்கும் பாரு. பச்சக்காளை மில்ஸ் எப்படி இருக்கு பேரு? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இது அப்பா இருக்கும்போது சொல்லல, இல்லைன்னா கொலையே விழுந்துருக்கும். அதை விடுறா. என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயம் எல்லாம் வேஸ்ட், மில்லு தான் பெஸ்ட். சோறு இல்லனா அதுக்கு பதிலா வேற ஏதாவது கண்டுபிடிச்சு வாங்கிடா. மில்லு இல்லனா துணி போட முடியுமா? மானம் போயிரும்ல. புரிஞ்சிக்கய்யா, உனக்கு மில்லுல வேலை கிடைக்கும், சந்தோஷமா இரு. இந்த நேரத்தில் எங்க போயிருப்போம்? வெளியே போறதா இருந்தா ஏதாவது எழுதி வச்சுட்டு போவாளே. ஒன்றும் புரியலையே. லைட் வேறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. லட்சுமி அக்கா விட்டு போயிருப்பாளோ பாப்பா. ஜாக்லேன், ஜாக்லேன், நடந்து போச்சு. இனிமே அதே நினைச்சு என்ன புண்ணியம்? கா, ஜாக்லின் வந்தாளா? இல்லையே ஜகா, இவ பிரச்சனையில நான் அவளை கவனிக்கவே இல்லையே. இவளை கொஞ்சம் பாருப்பா, நேத்துல இருந்து சோறு தண்ணி சாப்பிடல. இவ புலம்பி புலம்பி உடம்பு கெடுத்துக்கிறா. இப்படியே விட்டா இவளும் போய் சேர்ந்துருவா போல இருக்கு. இவளுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன், அநியாயமா ஒரு உயிரை நான் பலி வாங்கிட்டேன். நான் மட்டும் அவரை காதலிக்காம இருந்திருந்தா அவரு உசுரோட வதை இருந்திருப்பாரு. என்னாலதான் அவரு செத்துட்டாரு. நான் தான் அவரை கொண்டுட்டேன். நான் தான் அவரு உயிரை அநியாயமா பலி வாங்கிட்டேன். நான் ஒரு பாவி. இப்படியே பேசிட்டு இருக்காப்பா, இவளுக்கு என்ன பண்றது? மீனா, நாம அவனை கொல்லல, நாம நல்லது நினைச்சுதான் பண்ணோம். ஆனா பிரச்சனை நம்ம கையை மீறி போயிடுச்சு. நம்மள மாதிரி ஏழைங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு கனவுலதான் காண முடியும். ஆனா பணக்காரங்க மட்டும்தான் அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியும். இதுதான் உலகம். இத காதலிக்கிற நமக்கு புரியுறது இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டவன் காதலிக்கிறது இல்ல. கடவுளோட கணக்குல பணக்காரங்க தான் தங்க நகை. ஆனா நம்மள மாதிரி ஏழைங்க எல்லாம் செய்கூலி சேதாரம் தான். அதுக்காக நீ சாப்பிடாம இருந்த எப்படிமா? நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல போன உசுறு தான் திரும்பி வந்துருமா? மனசை தேத்திக்கிட்டு சாப்பிடுமா, சாப்பிடுமா. சேட்டே, ஜகா எப்ப வந்த? ஜாக்லீனை காணாம் சேட்டே.
சாயந்தரம் கூட பார்த்தனே அவகிட்ட நான் சொன்னத சொன்னியா? பேச முடியல ஜெகா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பானே தெரியல. அவளால இந்த காமோடு சோற கூட தாண்ட தெரியாது. அப்படி தாண்டி போனா கூட ஆபத்து இருக்குன்னு அவளுக்கே தெரியும். லட்சுமி கிட்ட கேட்டியா? அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் தெரியலையா. எங்க போயிருப்பா? உங்ககிட்ட அவ்வளவு மெனக்கெட்டு சொன்னேன் சேட்டு. அவளை அடிச்சுட்டு வந்துட்டேன், ஒரு வார்த்தை பேசி சமாதானப்படுத்துன்னு சொன்னேன். நான் வந்தது அவளை கூட்டிட்டு போயிடறேன்னு சொன்னேன். சொதுப்பிட்டியே சேட்டு. விஷயம் இவ்வளவு சீரியஸா போகணும்னு எனக்கு தெரியல ஜெகா. நீ அவளை அடிச்சுட்டு சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்திருக்க, அது உன் தப்பு தானே? நீ ஒரு வார்த்தை பேசிருக்கலாம் சேட்டு. உன் கூட பழகிற ஆளுங்க எல்லாரையும் முருகையன் கட்டம் கட்டுறான். அந்த லிஸ்ட்ல நான் தான் முதலாள். நல்ல சிவம் இன்னைக்கு பூரா என்னையே கண்காணிச்சிட்டு இருக்கான். என்ன எங்கயும் நகரவே விடல. இல்ல ஜெகா, எப்பல வந்த? என் புண்டாட்டிய காணும் பாத்தியா? நான் எங்கயும் பாக்கலையில. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாறேன். யோசிச்சுதான் சொல்லுதேன், எங்கயும் பார்த்தா ஞாபகம் இல்ல. ஏ பாண்டி, நீ போய் அந்த வெளியே இருக்கிற கட்டடத்தெல்லாம் பாரு, நான் ஒரு பக்கம் தேடுறேன். ஓகே சரில. ஜெகா நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ எங்கயும் போயிருக்க மாட்டான், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் அந்த பக்கம் தேடி பாக்குறேன், நீ தைரியமா இரு. ஜகா ஜகா இங்க வா, இவன் ஏதோ சொல்றான் பார். என்னடா ஜாக்லீனை பாத்தியா? ஜாக்லீனை பாக்கல நானு. ஆனா சொல்றா, 10 மணி இருக்கும் ஜகா, புதரு பக்கம் போயிருந்தேன் பாத்ரூம் போலாம்னு. அங்க பார்த்தா ஒரு கார் நின்று இருந்துச்சு, அந்த கார்ல ஒரு பொண்ணு சவுண்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கார் கிளம்பி போயிருச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம நல்ல சிவம் போன்ல பேசிட்டே சிகரெட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு நமக்கு அதுக்கடா வம்பிட்டு நான் பாக்கல வந்து படுத்துட்டேன். அரே அப்பவே என்கிட்ட சொல்ல. இல்ல சேட்டு, சொல்லானதா இருந்தேன், ஒரே இருட்டு, எனக்கு பயமாயிருச்சு. அப்புறம் நான் பாட்டுக்கு வந்து படுத்துட்டு இருட்டா இருந்ததா? ஆமா ஆமா ஜெகா, 10 மணிக்கு பவர் கட் ஆச்சு. எவ்வளவு நேரம் கட் ஆச்சு? அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்ன ஜெகா? சேட்டு ஜாக்லீன் அவனுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க சேட்டு. ஜெகா கரண்ட் போனது, நல்ல சிவா வந்தது, பொம்பளை கத்துனது, கார் போனது, இதெல்லாம் பார்க்கும்போது என் மேல வஞ்சக வச்சு ஜாக்லின் ஏதோ பண்ணிட்டானு சேட்டு. அரே சாயந்தரம் கூட ஜாக்லின் எங்கயா வெளியே போயிருக்கலாம்ல, கரண்ட் கட் ஆனதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நான் வீட்டுக்கு போனப்ப லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அந்த கரண்ட் கட் ஆன நேரத்துல தான் ஜாக்லின் ஏதோ பண்ணிட்டானுங்க. இல்ல கரண்டை இவனுங்க தான் கட் பண்ணிருக்கணும். அப்ப நல்ல சிவம் ஏதாவது பண்ணிருப்பானா? சத்தா ஜெகா நில்லு ஜெகா. ஜெகா ஏய் எதுக்குடா ஜெகா அடிக்கறடே? வேணாம் ஜெகா, பிரச்சனையா இருக்கு ஜெகா. என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை பாத்துட்டு சும்மா இருக்க சொல்லியா? அதனால காலையில பேசிக்கலாம். காலையிலயா? இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கா? அந்த நல்ல சிவத்தால என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சே பட்டுச்சு அந்த நல்ல சிவத்துக்கு என் கையாலதான சாவு.